ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நான் இப்போ ஒரு டம்மிக்கு கிருஷ்ணர் கொண்டை போட்டு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு லாங் ஹேரில் எப்படி கிருஷ்ணர் ஹேர் ஸ்டைல் பண்ணலான்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் டான்ஸ், ட்ராமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி இந்த மாதிரி டைமில் உங்கள் வீட்டு குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் கிருஷ்ணர் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து டயக்னல் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. இந்த பார்ட்டிஷனை நல்லா கோம் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் இந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போது அடுத்த இன்னொரு பார்ட்டிஷன் பண்ணலாம், அதே மாதிரி டயக்னலாக. ஸோ இந்த பார்ட்டிஷனையும் நல்லா கோம் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்டில் இருக்கிற பார்ட்டிஷனோட சேர்த்து திரும்பவும் கோம் பண்ணிக்கணும். இப்போது அதையும் ஃப்ரண்டில் விட்டுட்டு தேர்டாக இன்னொரு பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டிஷனையும் நல்லா கோம் பண்ணி முன்னாடி எடுத்த ரெண்டு பார்ட்டிஷனோட ஆட் பண்ணி திரும்பி கோம் பண்ணிக்கணும். ஸோ இந்த தடவை கோம் பண்ணும்போது இங்கே அந்த லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டம்மின்றதுனால நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக வரல. ரியல் ஹேரில் பண்ணோன்னா நீட்டாக அந்த கோடு வகுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நல்லா நீட்டாக தெரியும். ஸோ இப்போது இந்த மாதிரி கோம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சென்டர் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்து இந்த மாதிரி டை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பன் எடுத்துக்கலாம். ஸோ இதை டோனட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பன்னை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மொத்த ஹேரையுமே பேக் சைடுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு தனித்தனியாக நான் வந்து ரெண்டு பிளேட்ஸ் போடுறேன். நம்ம நார்மலாக பண்ணுற பின்னல். இப்போ செகண்ட் பார்ட்டிஷன், அதையும் பின்னல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பின்னலை வந்து இந்த கொண்டையை சுற்றி இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு பின்னலையும் இந்த சைட்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து சுற்றிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பின்னல் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூபின்ஸ் போட்டு இந்த பின்னலை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாலு சைடில் நான் வந்து யூபின்ஸ் பண்ணி அந்த பின்னலை வந்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பின்னலுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஒயிட் பீட்ஸு, அதை வந்து பஞ்சாக நான் எடுத்து இந்த மாதிரி டை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பின் போட்டு இந்த பீட்ஸை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பஞ்சாக எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீட்ஸு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய பெரிய பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது வந்து ஒன் ஆர் டூ லேயர்ஸ் போட்டிங்கனாலுமே நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸை வந்து நம்ம டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து அந்த பீகாக் ஃபெதர்ஸ், அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த கொண்டைக்கு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெதர்ஸை வந்து ஹேர் பின் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற ஹேரை வந்து அதோட எண்டில் நம்ம இப்போ பின்னல் பண்ணணும். ஒரு பாதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து இப்போது நார்மலாக நம்ம பண்ணுற பின்னல் அது பண்ணிக்கலாம். இப்போ இந்த பின்னலை வந்து நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி அடியில் கொண்டு போயிட்டு இங்கே ஹேர் பின் போட்டு நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த லென்த்தியாக இருந்த ஹேர் வந்து இப்போது ஷார்ட் ஆகிடுச்சு. ஒரு லாங் ஹேரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பன் யூஸ் பண்ணி எப்படி கிருஷ்ணர் கொண்டை போடணுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க.
உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லென்த்தி ஹேர் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் ஷார்ட் ஹேர் இருந்ததுன்னா நான் அடியில் பண்ணேன் இல்லையா, இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு அந்த மேலே பண்ண கொண்டை, அந்த மணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.